வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நான் காயத்ரி. நான் தனிகரையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகள். சர்வதேச பொம்மை சந்தையில் இந்தியா இடம்பெறும் வகையில் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும். டாய்கத்தான் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. காஷ்மீர் குறித்து அனைத்து கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. நாட்டில் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் செய்திகள் தொடர்ந்து மக்களின் நம்பிக்கையை பெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை பெருக்கிட திண்டிவனம் செய்யாறு பகுதியில் பெரிய தொழிற்சாலைகள் நிறுவப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை கர்ணம் மல்லேஸ்வரி தில்லி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தராக நியமனம். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலை கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை எதிரொலிக்கும் வகையில் பொம்மைகளை தயாரிக்க வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச பொம்மை சந்தையில் இந்தியா முக்கிய இடம்பெறும் வகையில் நமது நாட்டிலிருந்து அதிக அளவில் பொம்மைகள் ஏற்றுமதி செய்யும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பொம்மைகள் மற்றும் விளையாட்டு சாதனங்களில் புதிய சிந்தனைகளை உருவாக்கும் டாய்கத்தான் போட்டியில் கலந்து கொண்டவர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார். நாட்டில் விளையாட்டு பொம்மை சந்தை 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ள நிலையில் பெரும்பாலும் இறக்குமதியை சார்ந்தே உள்ள நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரும் பொம்மைகள் நமது நாட்டின் பாரம்பரியம் நாகரீகம் மற்றும் மாண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகில் இந்தியா செழுமையான கலாச்சாரம் நாகரீகம் ஆகியவற்றிற்கு பெயர் போனது என்றும் அதற்கேற்ப உள்நாட்டில் பொம்மை தயாரிப்பு இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் சுயசார்பு பொருளாதார திட்டம் இத்தகைய முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். புதிய எண்ணங்கள் உருவாக்கவும் புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கவும் பாரம்பரிய பொம்மை தயாரிப்பாளர்களிடம் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தவும் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொம்மைகளுக்கு புதிய சந்தை வாய்ப்பை உருவாக்கி தருவதும் அவசியம் என்றும் பிரதமர் மோடி கூறினார். பின்னர் டாய்கத்தான் 2021 போட்டியில் பங்கேற்றவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் சென்னை KCG தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் இந்த புதிய முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தார். ये जो आपकी गेम है वो सिर्फ अंग्रेजी में है या मल्टीलिंगुअल है और यूएन की जो लैंग्वेजेज हैं ताकि दुनिया में पहुंचे इसके लिए भी कुछ किया है क्या? अभी फिलहाल ये इंग्लिश में ही है लेकिन इसको ट्रांसलेट करने का प्रोसेस वी आर स्टिल इन द प्रोसेस ऑफ ट्रांसलेटिंग इट इनटू अदर लैंग्वेजेस एंड इट इज वेरी सेल्फ सफिशियंट अभी क्योंकि बहुत सारे विजुअल इंटरैक्शन हैं इसमें जिसकी वजह से लैंग्वेज की नेसेसिटी उतनी फील नहीं होगी. विजुअलाइजेशन को देख के ही आप प्रैक्टिस कर सकते हैं बट वी आर स्टिल इन द प्रोसेस ऑफ मेकिंग इट इन टू अदर ट्रांसलेशन एंड वी बिलीव इट इज गोइंग टू बी इजी टू डू दैट. अच्छा, जो दिव्यांगजन है उनको कॉमेंट्री के द्वारा या कोई और तरीके जोड़ करके हम उसमें कुछ डेवलप कर सकते हैं या कुछ किया है आप लोगों ने? हाँ, वी हैव वॉइस ओवर्स इसमें जो स्पीच टू टेक्स्ट कन्वर्ट सॉरी टेक्स्ट टू स्पीच कन्वर्ट करता है तो अगर कोई पढ़ नहीं सकता या देख नहीं सकता तो वो आराम से सुन के योगासन कर सकता है. चलिए, आज योग का चलन इतना अधिक बढ़ गया है ये हमने अंतर्राष्ट्रीय योग दिवस के दौरान देखा है. अब गेमिंग के जरिए जो आपका ये नया प्रयास है ये योग के प्रचार प्रसार को भी बढ़ावा देगा और युवाओं को एंटरटेनमेंट के साथ साथ
फिटनेस के लिए भी प्रेरित करेगा। आपने अपने गेम में ट्रेडिशन और टेक्नोलॉजी, उन दोनों का जो मिलन किया है, इससे हम और बेहतर ढंग से योग का लाभ दुनिया तक पहुंचा सकते हैं। ट्रेडिशन और टेक्नोलॉजी आत्मनिर्भर भारत की बहुत बड़ी ताकत है। मैं आपकी पूरी टीम को, सभी नौजवान साथियों को इस शानदार प्रयोग के लिए मैं बहुत बहुत बधाई देता हूं और मैं चाहूंगा कि आप ऐसे नए नए इनोवेशन करते रहें और बार बार नई चीजें लेकर के आप देश और दुनिया के सामने आइए। मेरी बहुत शुभकामनाएं आपको। थैंक यू, थैंक यू, धन्यवाद। டாய்கத்தான் போட்டியில் கலந்து கொண்டு சேலத்தைச் சேர்ந்த தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் ஆத்திக் முகமதுவுடன் பிரதமர் கலந்துரையாடிய போது அவருடைய படைப்பை பாராட்டியதோடு சில ஆலோசனைகளையும் வழங்கினார். பிரதமருடன் கலந்துரையாடியது பெருமைக்குரியதாக கருதுவதாக மாணவர் ஆத்திக் முகமது தெரிவித்தார். प्रयास किया और जो चेंज चाहते थे बॉडी में वो उनको चेंज मिला। 30 दिन 60 दिन 90 दिन अगर आपने उनको ट्रैक किया हो, ऐसी कोई व्यवस्था बनाई? जी हाँ, आपने साइकिलिंग और वर्चुअल हेरिटेज साइट से एक साथ लाकर ये गेम बनाया है, बड़ा इंटरेस्टिंग है। थैंक यू वेरी मच। मैं देख रहा हूँ कि ये फिटनेस, टूरिज्म और एंटरटेनमेंट, एक प्रकार से ये तीनों का संगम है। ये कैसे काम करेगा और ये आइडिया आपको कब और कैसे आया? क्योंकि ये बड़ा इंटरेस्टिंग आपने बनाया है और आजकल दुनिया में टूरिज्म एक बहुत बड़ा क्षेत्र बन चुका है। अगर संभव हो तो आप अपने इस गेम को ट्रेडमिल के साथ कैसे जोड़ सकते हैं, स्मार्ट वॉच के साथ कैसे जोड़ सकते हैं, लोगों की स्पीड के हिसाब से वीआर एक्सपीरियंस बदल जाए तो उनकी घर बैठे एक्सरसाइज और साइट सीइंग दोनों ही हो जाएगा। मैं समझता हूं कि आप इसमें बहुत नई नई चीजें जोड़ सकते हैं और मेरा आपको बहुत बहुत मेरी तरफ से बधाई भी है और शुभकामनाएं। धन्यवाद। थैंक यू वेरी मच सर। ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்து அங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். புதுதில்லியில் பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி, பிஜேபியின் ரவீந்தர் ரெய்னா உள்ளிட்ட 14 கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, உள்துறை செயலாளர் அஜய் பல்லா ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளனர். இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை, சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் போது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நிலையை திரும்ப அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க உள்ளதாக மெஹபூபா முஃப்தி தெரிவித்தார். 2019 ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக அம்மாநிலம் பிரிக்கப்பட்டது. அதன் பின்னர் அங்குள்ள அரசியல் கட்சிகளுடன் மத்திய அரசு நடத்தும் முதல் ஆலோசனைக் கூட்டம் இதுவாகும். பாஸ்போர்ட் பெறுதல், புதுப்பித்தல் ஆகியவை தற்போது எளிமையாக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவா தினத்தையொட்டி அவர் இன்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் 489 மக்களவை தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மீதமுள்ள 54 மக்களவை தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையத்தை திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். டெல்லி மற்றும் கொச்சின் பகுதிகளில் முற்றிலும் மகளிரே பணிபுரியும் வகையில் பாஸ்போர்ட் சேவை மையம் இயங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
அரசின் இந்த விரைவான நடவடிக்கையின் மூலம் இந்தியர்கள் சர்வதேச நாடுகளுக்கு சென்று மேலும் சிறப்பாக பணிபுரிய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடிமக்களுக்கான இந்த சேவையை வலுப்படுத்துவதே வெளியுறவு அமைச்சகத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது என்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் செய்திகள் தொடர்ந்து மக்களின் நம்பிக்கை பெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். மின்னணு பத்திரிகை செய்திகள் குறித்து ராய்ட்டர் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 15 மின்னணு ஊடக செய்தி நிறுவனங்கள் குறித்து வெளியிடப்பட்ட தகவலில் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஆகியவை தொடர்ந்து மக்களின் நம்பிக்கை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி அது குறித்த ஏற்பாடுகள் தொடர்பான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலாச்சாரத்துறைக்கான மத்திய ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து தற்போது அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. 75வது சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு தேவையான பணிகள் குறித்து உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். சுதந்திர தினத்தின் போது இடம்பெற வேண்டிய கலை, கலாச்சாரம், இசை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள், அதற்கு தேவையான நிதி உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய சமூகம் குறித்து பல்வேறு வகையில் விளக்குவதற்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுமாறு கலாச்சார அமைச்சகத்தை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் 1,89,00,000 கொரோனா தடுப்பூசிகள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு இதுவரை 30,33,00,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 21,00,000 தடுப்பூசிகள் அடுத்த 3 தினங்களுக்குள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா புதிய தடுப்பூசி கொள்கை அமலுக்கு வந்துள்ளதால் 100% தடுப்பூசி செலுத்தப்படும் இலக்கானது விரைவில் எட்டப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்க வழி பாதையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று பார்வையிட்டார். அங்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் மேலும் செய்ய வேண்டிய வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் மற்றும் அம்மாநில அமைச்சர்களும் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீட்டு முறையை 10 நாட்களுக்குள் இறுதி செய்ய வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏ.எம். கன்வில்கர், தினேஷ் மகேஸ்வரி ஆகியோர் அடங்கிய அமர்வு அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் மதிப்பெண்ணை வெளியிட வேண்டுமென்று உத்தரவிட்டனர். கொரோனா பாதிப்பு காரணமாக மாநில பாடத்திட்ட 12வது வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டுமென்று பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் அனைத்து மாநிலங்களிலும் 12வது வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்யுமாறு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பு வகிப்பவருமான தமிழிசை சவுந்தரராஜன் இன்று சந்தித்து பேசினார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் வட மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையிலும் தொழில் வளர்ச்சியை பெருக்கிடவும் திண்டிவனம் மற்றும் செய்யாறு பகுதியில் 2 மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறுவப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் பல முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார்.
தமிழ்நாட்டின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத் தொடர் கடந்த 21ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அவையில் விவாதங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத் தொடரின் 4ஆம் நாளான இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசினார். திமுக அரசு பதவியேற்ற முதல் நாளிலிருந்தே தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்றுக்கு அரசு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். கொரோனா தொற்று அரசியல் பிரச்சினை அல்ல என்றும் அது ஒரு மக்கள் பிரச்சினை என்பதால் அனைத்து கட்சிகளும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும், அதில் எந்த சந்தேகம் யாரும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை ஒன்றொன்றாக நிறைவேற்றிக் கொண்டுதான் வருகிறோம். அதற்கான பணிகளில் தான் எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். வட மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை பெருக்கிட திண்டிவனம் மற்றும் செய்யாறு பகுதியில் 2 பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 22,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். வேளாண் திருத்த சட்டங்கள், இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம், 8 வழிச்சாலை, மீத்தேன், நியூட்ரினோ மற்றும் கூடங்குளம் திட்டங்களுக்கு எதிராக போராடியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்பப் பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 100 கோவில்களை புனரமைக்கும் வகையில் கோவில் குளங்கள், திருத்தேர்களை சீரமைத்து திருவிழாக்கள் நடத்திட இந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை அரசு திரும்பப் பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பழைய சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படும் என்றும் மேலும் புதிய சமத்துவபுரங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின்படி 75,546 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் சென்னையில் 250 கோடி ரூபாய் செலவில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு பின்னர் ஏற்படும் சில பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டு ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கொரோனா நிவாரண நிதியாக மக்களுக்கு 2 தவணைகளாக தலா 2,000 ரூபாய் வீதம் 4,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. மகளிர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. முதல் தவணையாக 2,000 ரூபாய் மே மாதத்திலேயே வழங்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான June 3 அன்று மேலும் 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மொத்தம் 8,393 கோடி ரூபாய் செலவில் 2,11,00,000 குடும்பங்கள் இதனால் பயனடைந்திருக்கின்றன. முதலமைச்சர் உரைக்கு பிறகு பேசிய பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் 100 கோவில்களை புனரமைக்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் ஒருவேளை பூஜை கூட நடைபெறாத கோவில்களையும் புனரமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கடந்த ஆட்சியில் மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் நாகை மாலி விடுத்த வேண்டுகோளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் சட்டத்துறை ஆய்வு செய்து வருவதாகவும் வன்முறைக்கு இடமில்லாத வழக்குகள் நிச்சயமாக திரும்பப் பெறப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். முதலமைச்சர் உரைக்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதன் பிறகு பேசிய அவைத்தலைவர் அப்பாவு, மதிப்பீட்டுக் குழு தலைவராக TRB ராஜாவும், பொது கணக்கு குழு தலைவராக கு செல்வப்பெருந்தகையும், பொது நிறுவனங்கள் குழு தலைவராக SR ராஜாவும், அவை உரிமைக்குழுவின் தலைவராக பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். மேலும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன், நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் தாக்கல் செய்த சட்ட முன்வடிவுகளை அவை ஏற்றுக்கொண்டது. இதன் பின்னர் அவை முன்னவர் அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. பின்னர் பேரவைத் தலைவர் அப்பாவு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி வட்டத்திற்குட்பட்ட காட்டூர் ஊராட்சியில் தகுதியுடைய பயனாளிகள் அனைவருக்கும் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து எமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் மாநிலம் முழுவதும் 1,28,27,184 பயனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு 100% தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இதுவரை 1,38,15,660 தடுப்பூசிகள் வரப்பெற்று 1,28,27,184 பேருக்கு தடுப்பூசிகள் இதுவரை போடப்பட்டிருக்கிறது. நீலகிரியில் ஏற்கனவே தேயிலை தொழிலாளர்கள் பழங்குடியினர் ஆகிய இரு தரப்பினருக்கும் முழுமையாய் தடுப்பூசிகள் போடும் பணியினை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இன்றைக்கு அந்த மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் அதேபோல் பழங்குடியினருக்கும் 100% தடுப்பூசி என்கின்ற இலக்கை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொரடாச்சேரி என்கின்ற வட்டாரத்தில் உள்ள காட்டூர் என்கின்ற ஊராட்சியில் இன்றைக்கு ஒரு முன்மாதிரி ஊராட்சியாக அங்கே உள்ள தகுதி உள்ள எல்லோருக்குமே தடுப்பூசி போடும் பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பிஜேபி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய எல் முருகன், தமிழக மக்களின் நலனுக்காகவும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் பிஜேபி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Your gravity in physics, don't call the shots. And sound travels slower than you. This is a different kind of place. That's why we're looking for different kind of people. For whom excellence is not a job, but a way of being. Be it in the sky or on the ground. We are looking for an invincible team of invincible people. People who are a cut above. Join the Indian Air Force to be a cut above. பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை இன்று இரவு 7:30 டெல்டா பிளஸ் வேரியன்ட் வைரஸ் குறித்த நம் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தேரணி ராஜன் அவர்கள். உடன் உரையாடுபவர் டாக்டர் அனீஸ் பாத்திமா. இன்று இரவு 7:30 உங்கள் பொதிகையை காண தவறாதீர்கள். தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா தொற்றால் உயிரிழந்த இஎஸ்ஐ சந்தாதாரர் பயனாளிகளின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி காப்பீட்டாளரின் வாரிசுதாரர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 1,800 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும். இத்திட்டம் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து 2 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நிவாரணம் பெற விரும்பும் குடும்பத்தினர் அருகில் உள்ள இஎஸ்ஐ கிளை அலுவலகத்தை அணுகுமாறு தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல இயக்குநர் கணிதசெல்வி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கொரோனா தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு செய்யும் இணையதள வசதியினை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று தொடங்கி வைத்தார். இந்த இணையதளம் மற்றும் 0444612230 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9499933644 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தடுப்பூசி மையங்கள் மற்றும் அதற்கான நேரத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. தடுப்பூசி மையங்களில் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் இந்த புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் நிலம் கையகப்படுத்திய போது போலி ஆவணங்கள் மூலம் அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா பெற்று அதனை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கே 200 கோடி ரூபாய்க்கு விற்று நடைபெற்றுள்ள மோசடி குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் இதுபோல மாநிலத்தின் வேறு பகுதிகளிலும் மோசடி நடந்துள்ளதா என்பது குறித்தும் மாநில அரசு விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புனேயிலிருந்து மேலும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்துள்ளன. இந்த தடுப்பூசிகளை தமிழக அரசு சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருந்து பிரிவு அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தட்டுப்பாடு இல்லாமல் தடுப்பூசி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய அரசு தேவையான அளவு தடுப்பூசியை மாநிலத்திற்கு வழங்கி வருகிறது. சென்னை செம்பியம் பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 180 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடித்து நிலத்தை அரசுடைமையாக்க வேண்டுமென்று மனுதாரர் கோரிக்கை வைத்தார். இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசு நிலம் மற்றும் நீர்நிலை பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை ஜூலை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 6162 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று 9046 பேர் குணமடைந்துள்ளனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது 49845 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்று காரணமாக இன்று ஒரே நாளில் 155 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 756 பேருக்கும் ஈரோட்டில் 641 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து 7வது நாளாக இன்று 500க்கும் கீழ் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்துள்ளது. இன்று 372 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தராக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற கர்ண மல்லேஸ்வரியை நியமித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் பளுதூக்குதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் பெற்றதையடுத்து ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். இவரது நியமனம் குறித்து புதுடெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கர்ண மல்லேஸ்வரி டெல்லி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தராக நியமிக்கப்பட்டிருப்பது பெருமிதமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். கர்ண மல்லேஸ்வரி தமது ட்விட்டர் பக்கத்தில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு சிறப்பான வீரர் மற்றும் வீராங்கனைகளை பங்கேற்க செய்யும் வகையில் தமது செயல்பாடுகள் இருக்கும் என்று கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பொம்மை சந்தையில் இந்தியா இடம்பெறும் வகையில் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும். காய்கத்தான் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. காஷ்மீர் குறித்து அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் செய்திகள் தொடர்ந்து மக்களின் நம்பிக்கையை பெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சியை பெருக்கிட திண்டிவனம் செய்காறு பகுதியில் பெரிய தொழிற்சாலைகள் நிறுவப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை கர்ண மல்லேஸ்வரி டெல்லி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தராக நியமனம்.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.